அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, அன்பு தங்கைகளே, இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரம் முதல் திருவசனம் மற்றும் 12-22 வரை. நீதிமான்களை பற்றி மிக அழகான கருத்துருக்கள் இதில் இடம்பெறுகின்றன. அவற்றில் சில என் மனதை மிகவும் கவர்ந்தவை. மீண்டும் உங்களுக்காக நான் அவற்றை வாசிக்கிறேன். நீதிமான்களின் நடத்தை நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாயிருக்கிறது. நீதிமானை பார்ப்பது நமக்கு துயரமாயிருக்கிறது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கை நின்று வேறுபட்ட வாழ்வாக இருக்கிறது. தூய்மையற்ற பொருளை நின்று ஒதுங்கி செல்வது போல அவர்கள் நம்முடைய வழிகளில் நின்று விலகி செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியதாயிருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட். பாருங்க, கேட்கவே எவ்வளோ ஆனந்தமா இருக்கு. பாருங்க, இந்த நீதிமான்கள் யார்? எசேக்கியேல் புத்தகம் 14:14 அதில் நீதிமான்களை பற்றி ஒரு விடயம் குறிக்கப்பட்டிருக்கிறது. 12 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். எசேக்கியேல் 14:12 ஒரு நாடு கடவுளுக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் செய்தால், கடவுள் என்னென்னலாம் செய்வார்னு அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்ட நாட்டிற்கு முதலில் கடவுள் உணவின் தரவை நிறுத்துகிறார். பிறகு அந்த நாட்டில் பஞ்சத்தை உண்டாக்குகிறார். தொடர்ந்து மனிதர் கால்நடைகள் எல்லாவற்றையும் அழித்து விடுவதாக கடவுள் சொல்கிறார், நம்பிக்கை துரோகம் செய்த நாட்டிற்கு. ஆனால் இடையிலே அந்த 14வது வசனத்தில் பாருங்கள், 3 மனிதர்களை மட்டும் நான் விட்டு விடுவேன் என சொல்லுகிறார் கடவுள். எல்லாரையும் அழிச்சிடுவேன், இந்த 3 பேரை மட்டும் நான் விட்டுடுவேன். யார் அந்த 3 பேர் அப்படின்னா, நோவா, டானியல், யோபு. இந்த 3வரை மட்டும் அவர் விட்டு விடுவதாக சொல்லுகிறார். ஒட்டுமொத்த உலகத்தையே அழித்து விடுவேன், இந்த 3வர் மட்டும். ஏன் இந்த 3வர் மட்டும்? நோவாவை பற்றி விவிலியம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். தொடக்க நூல் 6:9 தம் காலத்தவருள் நோவா நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார். அடுத்த வரிகளை பாருங்க, நோவா கடவுளோடு நடந்தார். நோவா வாக்டு வித் காட். அதனால் கடவுளுக்கு ஏற்புடைய மனிதராக நீதிமானாக இருந்ததால் கடவுள் நோவாவை தான் எப்போதும் அழிப்பதில்லை என சொல்லுகிறார். அடுத்து பாருங்கள், தானியலை பற்றி என்ன சொல்கிறது? 3 இடங்களில் தானியலை பற்றி வானத்தூதர்களை என்ன சொல்லுகிறார்? ஒரு இடத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன். 9:23 வானத்தூதர் தாவீதை பற்றி சொல்லுகிற போது, நீ மிகுதியான அன்புக்கு உரியவன், கடவுளுடைய அன்புக்கு உரிய மனிதனாக, a man greatly loved by God. ஏனென்றால் அவரது நேர்மையான வாழ்வு. தானியேல் நீதிமானாக வாழ்ந்ததால் கடவுளுடைய மிகுதியான அன்புக்கு உரிய ஒரு மனிதராக அவர் வாழ்ந்தார். தானியேலை நான் அழிக்க மாட்டேன் என கடவுள் சொல்லுகிறார். 3வதாக யோபுவை பற்றி நாம் இதற்கு முன்பாகவே சிந்தித்திருக்கிறோம். யோபு நூல் 1:8 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், சாத்தான் கடவுளுடைய திருமுன்னிலையில் இருக்கிற போது கடவுள் எங்கிருந்து வருகிறாய் என்று சாத்தானை கேட்கிறார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், பாருங்க, உலகை சுத்தி உலவி வருகிறேன். இந்த உலகில் எவ்வளோ விஷயம் இருக்குது. கடவுள் ஒரு மனிதரை பற்றி தான் விசாரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த யோபு எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கிறான் பாருங்க. உலகை சுற்றி வருகிறேன் என சாத்தான் சொல்லுகிறது. ஆனால் கடவுள் யோபுவையும் பற்றி மட்டும்தான் இந்த உலகத்திலே விசாரிக்கிறார். இப்ப நம்ம
வேளாங்கண்ணி போயிட்டு வந்தோம்னு சொன்னோம்னா நம்ம என்னென்னலாம் கேட்போம். மாதாவை பார்த்தீங்களா, கடலுக்கு போனீங்களா, இந்த புதுசாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்களே அங்கே போனீங்களா, அப்பளம் வாங்கி சாப்பிட்டீங்களா, மீன் சாப்பிட்டீங்களா, எவ்வளோ விஷயம் கேட்க வேண்டியது இருக்குது. உலகை சுற்றி வருகிறேன் என்று கேட்டு சொல்லுகிற சாத்தானிடம் கடவுள் யோபுவை பற்றி மட்டும்தான் விசாரிக்கிறார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. 1:8 என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா, அவனை போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என சொல்லுகிறார். A perfect and an upright man. No one like him on this earth. ஒருவர் கூட யோபுவை போல இல்லை என சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த மூன்று நீதிமான்களை கடவுள் அழிப்பதில்லை என சொல்லுகிறார். ஆனா அந்த மூணு பேருமே இறந்து போயிட்டாங்க. பாரு, அந்த மூணு பேருமே இல்லை. சில விவிலி அறிஞர்கள் இந்த மூன்று கதாபாத்திரங்களுமே புனையப்பட்ட கதாபாத்திரங்கள் என சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த மூவருமே, ஏனென்றால் எசேக்கியேல் புத்தகம் 14 நீங்கள் 14 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அதில் என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். மனிதரையும் கால்நடைகளையும் அழிப்பேன், அப்போது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூவரும் அங்கு இருந்தால் அவர்கள் தங்கள் நேர்மையால் தங்கள் உயிரை மட்டும் காத்து கொள்வர். கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது, அவர்களது நேர்மையால் அவர்களது உயிரை மட்டும் காத்து கொள்வர். அவங்க மட்டும்தான் பிழைக்க முடியும் அவரது நேர்மையால். ஆனா அவங்க மூன்று பேருமே பாவம் செய்திருக்கிறார்கள். பாருங்க, நோவா பின்னாளில் திராட்சை தோட்டம் அமைத்த போது அடிக்கடி குடித்து போதைக்கு உள்ளானார் என விவிலியம் சொல்லுகிறது. குடிமகனா போயிட்டாரட்டங்குது நோவா. அடுத்து தானியேல் பாருங்க, ஜெபிக்கிறப்பவே என் பாவங்களுக்காகவும் என் நாட்டின் பாவங்களுக்காக நான் மனம் வருந்துகிறேன் ஆண்டவரே என்று தான் மன்றாடுகிறார். யோபு கூட புழுதியில் அமர்ந்து நான் மனம் நொந்து கொள்ளுகிறேன் என்று தன் வாழ்வை குறித்து கடவுளிடம் பேசுகிறார். ஆனால் ஒருவர் நம் எல்லாரையும் காப்பாற்ற இந்த உலகில் வந்தார் என்றால், இருந்தார் என்றால், அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பாருங்கள், பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். எல்லாரும் பாவம் செய்து கடவுளுடைய அருளை இழந்து விட்டனர். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 3:23 எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆனாலும் என்ன நடக்கிறது? 5:9 கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாக தண்டனையிலிருந்து நாம் தப்பி மீட்பை பெறுகிறோம் என்று அவர் எழுதுகிறார். கடவுள் நம்மளை அழிக்கணும்னு நினைச்சா கூட இயேசுவின் அருளால் நாம் காப்பாற்றப்படுகிறோம். ஹாலேலூயா. நம் பாவங்களால் நாம் குற்றமுள்ளவர்களாக இருந்தாலும், தண்டனைக்கு உரியவர்களாக இருந்தாலும் கூட, இயேசுவினுடைய இரக்கத்தினாலும் அவரது சிலுவை மரணத்தினாலும் அவர் நமக்காக இரத்தம் சிந்தியதால் நாம் கடவுளுக்கு முன் பாவிமானாக இருந்தாலும் நீதிமான் என்ற பெயரை இலவச கொடையாக நாம் பெறுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த தவ நாட்களில் மாபெரும் உதாரணம், a fitting example யார் என்றால் நல்ல கல்வன் மட்டும்தான். பாருங்க, லூக்கான செய்தி 23 ரெண்டு கல்வர்கள் அவருடைய வலப்புறமும் இடப்புறமும் ஒருத்தங்களை நிறுத்துறாங்க. அவர்களும் சிலுவையில் அறையப்படுகிறார்கள். அதில் ஒருவன் சொன்னான், நீர் மெசியா தானே, முடிந்தால் உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்கிறான். உடனே நல்ல கல்வன் என்ன சொல்கிறான் பாருங்கள், டே, நம்ம தண்டிக்கப்படுவது முறை, நம் செயல்களுக்கு ஏற்ற தண்டனைத்தான் பெறுகிறோம். ஆனால் அவர் அப்படியல்ல என்று சொல்லி ஒரே ஒரு அருமையான ஜபத்தை வேண்டுதலாய் அந்த நல்ல கல்வன் வைக்கிறான். என்ன ஜபம்? இயேசுவே, நீர் ஆட்சி உரிமையோடு வரும்போது என்னை நினைவில் கொள்ளும். ஒரு குட்டி ஜபம், ஆனா எவ்வளவு விவேகமான ஜபம். இந்த தவ நாட்களில் நம் மனது அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜபம், ஆண்டவரே,
உனது உயிர்ப்பின் போது என்னை நினைவிற்கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, நீர் எனக்காக மரிக்கிற போது என்னை நினைவில் கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, எனக்காக நீர் சிலுவை சுமக்கிற இந்நாளிலே என்னை நினைவில் கொள்ளும் அப்பா. பாருங்கள், உடனே நம் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றே நீ பேரின்ப வீட்டில் இருப்பாய். அந்த பேரின்ப வீடு என்பது யூ வில் பி இன் பாரடைஸ். அது ஒரு பாரசீக வார்த்தை. அந்த பாரடைஸ் அப்படிங்கிறது எதற்கு பயன்படுத்துகிறார்கள் பாரசீகத்திலே என்றால், அரசனுடைய தோட்டத்திற்குத்தான் அதை பயன்படுத்துவார்கள். அந்த அரசனுடைய தோட்டத்திலே எல்லாரும் உள்ள போயிட முடியாது. அரசனுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்களோடு அரசன் அந்த தோட்டத்தில் தனியே உலாவி வருவான். பாருங்க, ஒரு பாவி விவேகமான ஜெபம், இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு செயல்களால் தண்டிக்கப்பட வேண்டியவனாயிருந்தாலும், பாவிமானாக இருந்தாலும், நீதிமான் என்ற பெயரை அவரது அருளால் பெற அவன் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தான். தன் வாழ்வை மாற்றிக்கொண்டான். இயேசுவோடு விண்ணக பேரின்ப வீட்டில் நடக்கும் உரிமை அவன் நோவா அல்ல. நோவா கடவுளோடு நடந்தார் என சொல்லப்படுகிறது. நல்ல கல்வன் நோவா அல்ல, அவனிடம் நேர்மை அல்ல. இருந்தாலும் பேரின்ப வீட்டில் இயேசுவுடன் நடக்கும் வாய்ப்பை பெற்றான் என்றால், இந்த தவ நாட்களில் நாமும் இயேசுவை சிக்கென பற்றி கொள்வோம், அவரில் நம்பிக்கை வைப்போம், அவரது அருளுக்காக ஏங்குவோம், அவரது இரக்கத்திற்காக மன்றாடுவோம். கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, நல்ல கல்வன் மொழிந்த அதே விவேகமுள்ள ஜபத்தை இன்று எனது தனிப்பட்ட ஜபமாக வைக்கிறேன். இயேசுவே, நீர் ஆட்சி உரிமையோடு வரும்போது என்னையும் நினைவில் கொள்ளும். இதைவிட மிக சிறந்த ஜபம் இந்த மண்ணுலகில் நான் ஏறெடுக்க முடியாது. ஆண்டவரே, தண்டனைக்குரிய மனிதனாயிருந்தாலும் உமது இரக்கத்தால் அருளால் பேரின்ப வீட்டின் கதவை எனக்கும் திறக்க இந்த ஜபம் பேருதவியாயிருக்கும் என நம்புகிறேன். ஆமேன்.